வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் தான் வந்து நம்ம இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த கொடைக்கானலுக்கு வந்து. இப்போ எதுக்காக கொடைக்கானல் வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் ஃபேமிலியோட கொடைக்கானல் போனோம், அங்கே போனோம்னா நம்ம பட்ஜெட்டில் தங்குற மாதிரியான ரூம்ஸோ இல்லை காட்டேஜோ ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கொடைக்கானல் வந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கொடைக்கானலை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். கொடைக்கானலில் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன பிளேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற டீடைல் எல்லாமே வந்து தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத, அதுவும் வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய சுற்றுலா தலங்கள்ல கொடைக்கானல் ஒரு முக்கியமான சுற்றுலா தலம். எப்பவுமே ஒரு இதமான கிளைமேட் இருக்கிறதுனால குடும்பத்தோட வர்றவங்களுக்கும், புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்காக வர்றவங்களுக்கும் ஏற்ற ஒரு இடம். நண்பர்களோட வந்து அலப்பறை பண்ணி ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே வர்றவங்களுக்கு ஏற்ற இடமும் கூட. எது எப்படியோ அடுத்த 2 நாள் நம்ம இந்த கொடைக்கானலை சுத்தி பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் இந்த கொடைக்கானலை சுத்தி பார்க்கல அப்படின்னா, எங்கூட சேர்ந்து சுத்தி பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுங்க. நண்பர்களே, நம்ம வந்து கோடை ரோட்ல இருந்து கொடைக்கானல் மேல வரும்போது, கொடைக்கானல்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து ஒரு சூப்பரான நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு பேரு வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொடைக்கானல்ல ஒரு ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியிலிருந்து உருவாகி வரக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியை குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை. கொடைக்கானல் மலையடிவாரத்துல இருந்து மேலே ஏறி வரும்போது நம்மளுக்கு ஒரு விதமான அலுப்பு இருக்கும். இந்த அருவி கிட்ட வந்துட்டு நம்ம வண்டியை நிறுத்தி வெளியே வந்து இந்த அருவியை பார்த்தோம் அப்படின்னா, அந்த அலுப்பு எல்லாமே போய் ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அருவியை பார்க்கும்போது வெள்ளியை உருக்கி ஊத்தின மாதிரி இருக்கும். அதனால தான் என்னவோ இதுக்கு சில்வர் பால்ஸ் இல்லைன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வழியில் கிராஸ் பண்ணுறவங்க இங்கே நிறுத்தி இங்கே ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க. ஏன்னா பல பேர் இங்கே உற்சாகமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சுது. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நேராக கொடைக்கானல் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து நேரா ரூமுக்கு போய் ஒரு சின்ன ரெப்ரெஸ்மெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம கொடைக்கானல் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் ஏரி, கோக்கர்ஸ் வாக், பிரயன் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து கிடைக்கும். அந்த டைம்ல பார்க்கறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் அங்கிருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட்க்கு வந்து நாங்கள் போயிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து கொடைக்கானலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சொந்த வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க அப்பர் லேக் வியூ பாயிண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரே ரூட்டு தான், அப்படியே வந்து ஒவ்வொரு வியூ பாயிண்டா பார்த்துட்டு கடைசியா இந்த ஏரி கிட்ட வந்து அங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு நீங்க நேரா உங்களுடைய ரூமுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதை சுத்தி பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஆகும், நீங்க சுத்தி பார்க்கறத பொறுத்து. இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோல ரொம்ப தெளிவா வந்து பார்க்க போறோம். அப்படி நாங்க முதல்ல போன இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் நாங்க போயிருந்தோம். இந்த கொடைக்கானல் ஏரியில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ட்ரி பீஸ் அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது. இந்த இடத்துல நின்று அந்த கொடைக்கானலோட ஏரியோட வியூவை வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது நட்சத்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியை வந்து பார்க்கறதுக்கு ஏற்ற இடம் இது. இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு அந்த ஏரியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பசுமையான இடங்களை பார்த்து ரசிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொம்மை கடைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் பொம்மை, அந்த கீச்செயின், இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பேரம் பேசி தான் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரிப்பை உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு இங்கேருந்து அப்படியே நீங்கள் கிளம்புங்க. அப்படியே நம்ம போகிற வழியில் ரோஸ் கார்டன் வந்து இருக்குது. இந்த ரோஸ் கார்டனை பொறுத்தவரையும் காலையில் 9 to 5 மணி வரையிலும் தான் ஓப்பனில் இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. இதே குழந்தைங்க அப்படின்னா 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. சப்போஸ் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 50 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 12 ஏக்கர் பரப்பளவில் இந்த ரோஸ் கார்டன் வந்து இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆகும். நாங்கள் இந்த ரோஸ் கார்டன் உள்ளே போல இங்கேருந்து நேராக அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்மளுடைய கார் வந்து போயிட்டே இருந்தது. அப்படியே உள்ளே போக போக பனிமூட்டமாக இருந்தது. இந்த பனிமூட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்கள் வந்து ரோட்டில் நிற்கிறதும் ஓரம் நிற்கிறதும் நிறைய பேர் நடந்துக்கிட்டும் இருந்தாங்க. அந்த இடம் தான் வந்து மோயர் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மோயர் பாயிண்ட் உள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. பெரியவங்களாக இருந்தால் 10 ரூபா, சில்ட்ரன்ஸாக இருந்தால் 5 ரூபா நம்ம என்ட்ரி டிக்கெட் கொடுக்க வேண்டியது இருக்கும். காலையில் 10 to 5 மணி வரையும் தான் உள்ளே போய் நம்ம பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஒரு சின்ன பார்க் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அது மேலே ஏறி நின்றோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வியூவை வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லை அப்படின்னாலும் சரி, அந்த பார்க்கில் நின்றோம் நம்ம அந்த பள்ளத்தாக்கை வந்து பார்த்து ரசிக்கலாம். ஆனால் நாங்கள் போயிருந்த
போனப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஸ்டாகவே இருந்ததுனால எந்த பள்ளத்தாக்கையும் வந்து நாங்கள் பார்க்கல. ஆனால் அந்த டைம் போனோம் அப்படின்னா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். இந்த டைமும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக நம்மளை சுற்றி மிஸ்டாகவே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்த பார்க்குக்குள்ளே வந்து ஒரு தூண் இருக்கும். இந்த தூண் வந்து பார்த்தீங்கன்னா சார் தாமஸ் மோயர் அப்படின்றவருடைய நினைவாகவும் இங்கே வந்து ஒரு ரோடு வந்து போட்டிருக்காங்க, அதனுடைய நினைவாகவும் வந்து இந்த தூண் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துலையும் வந்து எக்கச்சக்கமான கடைகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல கேரட்டு, மாங்காய், ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பொருட்களும் வித்துட்டுருப்பாங்க. தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம போய் நின்ன இடம் ஃபைன் ஃபாரஸ்ட். இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. கொடைக்கானல் அப்படின்னாலே இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான். இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் உள்ளே போய் நம்ம பார்க்கறதுக்கு எதுவும் என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. உள்ளே போகும்போதே அந்த கேட்டுக்கிட்ட நின்று நம்ம பார்க்கும்போது அப்படியே கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து நம்மளை சூப்பராக வரவே இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிக்கிட்டோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்த பொறுத்தவரையும் குதிரை சவாரி போகிறதுனால இந்த உள்ளே போகலாம். குதிரை மேலே நின்று சவாரி போகிறதுக்காகவும் இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவும் இங்கே நிறைய பேர் வந்து குதிரைக்கிட்ட நிற்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் உள்ளே நாங்கள் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாகவே இருக்கிறது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டு மரத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதும், குரூப்பாக வந்த பசங்க செம்மையாக டான்ஸ் ஆடுறதும், இந்த மாதிரி சூப்பராக அங்கங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அங்கேருந்து நம்ம வந்து நேராக போன இடம் குணா குகை. இந்த குணா குகையை பொறுத்தவரையிலையும் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா நம்ம கிட்டேருந்து வாங்குவாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9 to 4:30 இந்த டைமுக்குள்ளே போனால் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு படி மேலே ஏறி கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். நடந்து போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வியூ வந்து வரும். இந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா குணா குகை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பேய்களுடைய சமையலறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரொம்பவும் அபாயகரமான பள்ளத்தாக்கு வந்து இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துலேருந்து தவறியோ இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ அவங்களுடைய உடம்பை வந்து மீட்க முடியாது. அதனால தான் என்னவோ பேய்களுடைய சமையலறை அப்படின்னு வந்து இந்த இடத்த சொல்லுவாங்க. குணா படம் எடுத்ததும் இந்த இடத்துல தான். இப்போது ரொம்ப சேஃப்டியாக கம்பி வேலி எல்லாமே போட்டு நம்ம பாதுகாப்பாக போய் அந்த இடத்துல நின்று அந்த வியூ எல்லாமே பள்ளத்தாக்கு எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணித்தராங்க. அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மரம் ஒன்று இருக்கும், அதனுடைய வேர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஸோ அந்த இடத்துல இருக்கும். அந்த வேர்கிட்ட நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த குணா குகையை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இன்னும் பல இடங்களை வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதாவது தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, கோக்கர்ஸ் வாக்கு, பிரைன் பூங்கா, கொடைக்கானல் ஏரி, இது தவிர இன்னும் பல இடங்கள் இருக்குது நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இதை பற்றி எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் இந்த கொடைக்கானல் வந்தப்போ ஒரு காட்டேஜில் தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். அதாவது இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் வந்து வரும். இந்த காட்டேஜ்கிட்ட இருந்து பார்க்குற அந்த வியூ வந்து உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் சொல்லணும் அப்படின்னா காலையில் எழுந்து அந்த சூரியன் உதயமாகிற காட்சியை பார்க்குறதே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல நாங்கள் தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடை ட்ரையல்ஸ் அப்படிங்கிற டிராவல்ஸ் தான் வந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஃபேமிலியோட வந்தால் தங்குற மாதிரியான காட்டேஜ் தான் இது. உள்ளே வந்து அந்த பெட் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஷோபா, டீபாய், அப்புறம் அந்த கபோர்டு இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நல்லாவும் இருந்தது. பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக இருந்தது, சுடுதண்ணி வந்துட்டு இருந்தது. நைட்டு சாப்பாடு, காலையில் டிஃபன் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ நண்பர்களே, நாங்கள் வந்து இந்த கொடைக்கானலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடை ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ் மூலமாக தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் வந்து கொடைக்கானல் பஸ்ஸில் வந்துட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்களுக்கு கால் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஒரு தனி கார் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு 2,250 ரூபாய் வந்து எங்கிட்டருந்து வாங்கினாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு நாள் கொடைக்கானலில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நைட்டு காலையில்னு சொல்லிட்டு 2 வேளை சாப்பாடு, 2 நாள் வந்து கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்குன்னு தனி கார் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு 2,250 ரூபாய் நம்ம கிட்டேருந்து வாங்குவாங்க. இது தவிர நம்ம 10 பேர் போகிறோம் அப்படின்னா இந்த ரேட்லேருந்து இன்னும் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, உங்கள் இடத்துலருந்தே வண்டி அரேஞ்ச் பண்ணி இங்கே கொடைக்கானல் கூட்டிட்டு வந்து சுற்றி காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் பழனி, திண்டுக்கல், நீங்கள் எங்கே வேணாலும் வந்துட்டாலும் சரி, அங்கேருந்து பிக்கப் ட்ராப் கொடுத்து கொடைக்கானலை வந்து சுற்றி காமிப்பாங்க. ஸோ இந்த கொடைக்கானல் சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் 1 நைட்டு 2 பகல் இல்லை 2 நைட்டு 3 பகல் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஹனிமூன்
ஹனிமூன் பேக்கேஜ் போகிறதுனாலும் சரி, இல்லை ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் கூட இருக்கிற நண்பர்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னாலும் சரி, சூப்பராக வந்து இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடை ட்ரையல்ஸ் ட்ராவல்ஸோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கால் பண்ணி டைரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நண்பர்களே, இந்த கொடைக்கானல் சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பேக்கேஜில் வரீங்க, ஒரு நைட்டு ரெண்டு பகல் பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் வரீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், 2,250 ரூபாய் வந்து நீங்கள் கொடைக்கானல் சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டு டைம் சாப்பாடு அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுப்பீங்க. இதை தவிர அதாவது நீங்கள் வர்ற அன்னைக்கு மதிய சாப்பாடு, மறுநாள் மதிய சாப்பாடு இருக்குது. இதை தவிர நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கொடைக்கானலில் வர்றதுக்கு உண்டான அந்த ட்ராவலிங் சார்ஜஸ் வந்து ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் கிளியராக எவ்வளோ அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ நண்பர்களே, நீங்கள் கொடைக்கானல் சுற்றுலா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டான டைம் பிளான் பண்ணி தாராளமாக வாங்க, அதுவும் ஃபேமிலியோடு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.